பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த காலத்திலும் பாதிப்பு இருந்ததில்லை. கடந்த சில ஆண்டுகளாக வேலையை தேடி ஏராளமானவங்க வராங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் சிலர் ஃபேக் வீடியோக்களை தயாரித்து பொய்யை பரப்பியிருக்காங்க. வட மாநிலங்களை சார்ந்த பாஜக நிர்வாகிகளை இதை செஞ்சிருக்கிறது உள்நோக்கம் கொண்டது தான். பாஜகவுக்கு எதிரான அரசியல் இயக்கங்கள் அகில இந்திய அளவில் ஒன்றிணைய வேண்டியதோட அவசியத்தை நான் எடுத்து சொன்ன மறுநாள் இப்படிப்பட்ட பொய் பரப்பப்பட்டதை கவனிச்சிங்கனாலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி புரியும். இந்த செய்தி கிடைச்சதும் உடனே எங்கேயாவது தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு விசாரித்தேன். எந்த இடத்திலும் சிறு தொல்லை கூட ஏற்படலைன்னு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை தலைவர் உரிய விளக்கம் அளிச்சிருக்கிறார். பீகார் அதிகாரிகளும் இங்கே வந்து பார்த்து முழு திருப்தியோடு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னா எல்லோரும் சொல்லுவாங்க. தமிழ்நாடும் தமிழர்களும் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் விரும்புகிறவங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் போன்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய வடமாநில சகோதரர்களுக்கும் நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவங்க காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த காலத்திலும் பாதிப்பு இருந்ததில்லை. கடந்த சில ஆண்டுகளாக வேலையை தேடி ஏராளமானவங்க வராங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் சிலர் ஃபேக் வீடியோக்களை தயாரித்து பொய்யை பரப்பியிருக்காங்க. வட மாநிலங்களை சார்ந்த பாஜக நிர்வாகிகளை இதை செஞ்சிருக்கிறது உள்நோக்கம் கொண்டது தான். பாஜகவுக்கு எதிரான அரசியல் இயக்கங்கள் அகில இந்திய அளவில் ஒன்றிணைய வேண்டியதோட அவசியத்தை நான் எடுத்து சொன்ன மறுநாள் இப்படிப்பட்ட பொய் பரப்பப்பட்டதை கவனிச்சிங்களே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி புரியும். இந்த செய்தி கிடைச்சதும் உடனே எங்கேயாவது தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு விசாரித்தேன். எந்த இடத்திலும் சிறு தொல்லை கூட ஏற்படலைன்னு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை தலைவர் உரிய விளக்கம் அளிச்சிருக்கிறார். பீகார் அதிகாரிகளும் இங்கே வந்து பார்த்து முழு திருப்தியோடு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னா எல்லோரும் சொல்லுவாங்க. தமிழ்நாடும் தமிழர்களும் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் விரும்புகிறவங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் போன்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய வடமாநில சகோதரர்களுக்கும் நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில்